ஹலோ மக்களே, நான் உங்க கேக்கிறது டிவிசி தமிழ் சேனல். சாம்சங் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸை ரீசெண்ட் டைம்ஸ்ல லான்ச் பண்றாங்க. இவங்க என்னதான் 20,000-30,000 லான்ச் பண்றதை விட அண்டர் 50K நல்ல ஸ்மார்ட் போன்ஸை நல்ல ஸ்பெசிபிகேஷன்ல காம்படிட்டிவா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சாம்சங்கோட m14 வர 21 வந்து லான்ச் ஆகுது. போனோட ஸ்பெக்ஸ் உண்மையாவே கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தது. அது மட்டும் இல்ல, 5G அண்டர் 15K பட்ஜெட்ல வேற லெவல் பண்றாங்க. ஆனா சில நெகட்டிவ்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கு. அது என்ன ஏது, இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவா பேசுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த சாம்சங்கோட m14 போனை பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் லுக் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாலாம் எந்த மனக்கடமும் பண்ணலாமா. ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன்ஸ் சாம்சங் A34 A54 என்ன மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் மேக் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ல தான் இந்த m14 ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போது. நம்ம எப்படி அதில் பார்த்த கேமரா கட் வந்து பின்னாடி 3 கேமராஸ் இருந்ததோ அதே மாதிரி ஒரு டீசென்ட் நீட்டான செட்டப்பில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போது. அண்ட் பேக்கில் பிளாஸ்டிக் பில், ஃப்ரண்ட்ல ஒரு வாட்டர் ட்ராப் நாட் செட்டப்போட டிசைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் நமக்கு ரைட் சைடில் ரியல் மோஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சார் ஃபோனோட ரைட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைனில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. லுக் வைஸ்லி ஓகேங்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கு. அது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு காரணம் இதோட பேட்டரிஸ் 206 கிராம் வரைக்கும் இந்த ஃபோனோட வெயிட் வந்து வருது. அண்ட் திக்னஸ்னு வரும்போது 9.4 mm திக்னஸோட தான் இந்த ஃபோனோட டிசைன் இருக்கு. கண்டிப்பாக கையில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ஃபோனாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா பேட்டரிஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சில விஷயங்களை சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் எனக்கு என்ன இதில் ஒரு விஷயமா தோணுச்சுன்னா, திக்னஸ் ஓரளவுக்கு நல்லா வெயிட் பண்ணி வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு ஓவரால் ஓரளவுக்கு டீசெண்டான டிசைன் செட்டப்பில் தான் இருந்தது. அண்ட் டிஸ்பிளேனு வரும்போதில் இங்கே நமக்கு ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்கக்கூடிய 6.6 இருக்கக்கூடிய எல்சிடி டிஸ்பிளே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. 90Hz வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீனில் இருக்கு. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு அளவுக்கு டீசென்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம், ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இல்லை. 90Hz வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க. ஓகே, இதுவுமே நல்லா தான் இருந்தது. இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவாகவும் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இது இருந்தக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தது இதோட பிரைட்னஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக எந்த மென்ஷன்ஸும் இல்லை பிரைட்னஸ் லெவலை பற்றி. இன்டோர் அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அந்த ஃபோனில் பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது இவங்களோட யூஐன்னு சொல்லலாம். ஏன்னா சாம்சங் ஃபோன்ஸ் எப்பயுமே அவங்களோட 1 UI வந்து கொடுக்குறாங்க. ஒரு நீட் க்ளீனான யூஐ வந்து இதுலேயுமே இருக்குது. ஆண்ட்ராய்டு 13 மேலே பில்ட் பண்ணுறாங்க. மெயின் பாசிட்டிவ் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறது தான். 4 வருஷத்துக்கு ஃபோன்ஸ் மினிமம் நல்லா யூஸ் வாங்கினா ஒரு ஃபோனை 2-3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டைப்பில் வாங்குறவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி அப்டேட் ஆண்ட்ராய்டு அப்டேட் கன்யூஸாக கிடைக்கும். அடுத்தது அப்டேட்ஸ் கிடைக்கிறது இந்த சாம்சங் ஃபோன்ஸில் ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அதுவும் வந்து இவங்க மிட்ரேஞ்சில் கொடுக்கறது, அண்டர் 50K கொடுக்கறது. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் சாம்சங் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸாக கிரியேட் பண்ணதுன்னு தான் சொல்லணும். அப்படியே கேமராஸ் தோந்து அப்படின்னா ப்ரைமரியாக இங்கே ஒரு 50 MP சென்சார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டே ஒரு 2 MP மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார்ஸையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 2 கேமரா தேவையில்லாத ஆனினா ப்ரைமரியாக இருக்கக்கூடிய 50 MP சென்சார் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 13 MP செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒர்த்தான செட்டப்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாக எதுவும் பண்ணலை. 5G கொடுக்குறோம் அப்படிங்கிறனால எந்த விதமான காஸ்ட் கட்டுமே இல்லாமல் இந்த கேமராஸில் ஒரு அளவுக்கு வந்து டீசென்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே 1080p வீடியோஸை 30fps ரெக்கார்ட் பண்ணிக்கூடிய கேப்பபிலிட்டியோட தான் எடுத்துட்டு வராங்க. அதனால கேமராஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது. அண்ட் மெயினாக அவங்க எக்ஸினோஸ் ப்ராசர் தான் அந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால கேமராவில் சில என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஃபோட்டோஸ்க்கு மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டிஸ் அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அதனால கேமராஸ் பற்றி பெருசாக கவலை இல்லைன்னு சொல்லணும். ஆனால் கவலைப்பட வேண்டிய மெயினான விஷயம் இருக்கக்கூடிய ப்ராசர்னு சொல்லலாம். எக்ஸினோஸோட 1330 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் உண்மையாக ஓரளவுக்கு நல்ல ப்ராசர் தான் இல்லைன்னு சொல்லல, கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருக்கும். ஆனால் எக்ஸினோஸ் ப்ராசரோடைய மோஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அதுவும் என்ட்ரி லெவல்லாம் பார்க்கும்போதில் இந்த த்ராட்லிங் இஷ்யூ, ஃபோன் கொஞ்சம் திணறக்கூடிய இஷ்யூஸ் அண்டு அது போக ஹீட்டிங் இஷ்யூ வந்து மெயினாக இதில் வந்து ஃபீல் பண்ணுறோம். ரீசெண்டாக A34 ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலுமே கூட அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அப்போனா வந்து சொல்லணும், ஏன்னா வீடியோ வந்து நான் பண்ணுறேங்கிறக்காக பண்ணிட்டு போகக்கூடாது. அதனால வந்து நான் சொல்கிறேன், அதனால இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் நெகட்டிவாக நான் பார்த்தது தான் இந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் கொஞ்சம் செட்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு 1330 5 nm ஃபேப்ரிகேட் பண்ண வச்சு செட் மாலி G68 MP2 தான் அது பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதுலையும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். எம் சீரீஸ் போகிற வரைக்கும் ரொம்ப பெரிய அடி மொக்க எதுவும் வாங்கினது இல்லை. அதனால இதுவுமே வந்து ஒரு ஆப்ஷன் இல்லை, நல்ல விதம் அப்படின்னே சொல்கிற மாதிரி தான் இருந்தது. சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாமல் அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஃபைனல் பார்ட் இதோட பேட்டரின்னு சொல்லலாம். 6000mAh ஒரு பல்கான பேட்டரி, பெரிய பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு பவர் பேங்க்னே சொல்லலாம். இதில் இந்தியன் வெர்ஷனாக வரும்போது 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஆனால் என்ன, இது அண்டர் 50K வரனால சார்ஜர் கொடுப்பாங்களாங்கிறது இன்னுமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது.
ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓவரால் ஃபோன் வந்து 21 April வந்து லான்ச் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பண்ணி ஒரு 2 நாளில் வந்து ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இந்த ஒரு ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் 50K 13,500 வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அமேசானில் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை. இந்த ஃபோன் வந்து வந்தனே கண்டிப்பாக ஒரு ரியல் டைம் அன்பாக்சிங்கோட தான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ரிவ்யூ. ஏன்னா வந்து பட்ஜெட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அந்த வகையில் எப்படி இருக்குங்கிற ஒரு ஒர்த்தான ரிவ்யூவோட சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து வரேன். அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு வச்சா ஷேர் பண்ணுங்கள்.